வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, வெற்றிகரமாக 48வது நாளுக்கான 10வது சீசன் இன்றோடு நிறைவடைகிறது. இருக்கும் பல கேள்வி பதில்களை அனைத்தையும் இன்றே இந்த வீடியோலேயே நிறைவு செய்து விடலாம். அதனால் இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் நண்பர்கள், சகோதரர்கள் யாரெல்லாம் நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பிரம்மச்சரியத்தை பற்றி சொல்லுங்கள். நம்ம கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோஸ் போட்டிருக்கிறோம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் இணைந்து தவமாற்றி நாம் ஒரே ஒரு இடத்தில் சங்கமிப்பதற்காக நமக்கான ஒரு இடத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அது நிறைவடைவதற்கு உங்களால் இயன்ற உதவியை ஆதரவை கொடுக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க, நிறையா இருக்குது, வேக வேகமாக பார்த்துடலாங்க. ஆனால் சுய இன்பம் செய்யும் காலத்தை போலவே சுய இன்பத்தை செய்யாது இருக்கும்போது நோஃபேப்பில் ஃப்ளாட் லைன் காலங்களில் அதிக அவமானங்கள் ஏற்படுவதாக உணர்கிறேன். உதாரணமாக, நாம் தொழில் சம்பந்தமாகவோ அல்லது வேலை சம்பந்தமாகவோ யாரையாவது சந்திக்கச் சென்றால் நம்மை சம்பந்தமே இல்லாமல் பிறர் முன்பு உச்சபட்ச அவமானங்கள் செய்து அனுப்புகின்றனர். நம்மை விட குறைந்த திறமை இருப்பவர்களுக்கு தகுதிக்கு மேல் மரியாதை தருகின்றனர். ஆங்கிலத்தில் வீக்கர் பர்சன் ஆர் ஈஸிலி டார்கெட் ஃபார் தி புல்லீஸ் என்பார்கள். அதுபோல நாம் நோஃபேப்பில் ஃப்ளாட் லைனில் இருக்கும்போது நாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வீக்காக இருப்பதால் நம்மை அவமானப்படுத்துகிறார்களோ என்று தோன்றுகிறது. இது குறித்து நமது சகோதரர் ஒருவர் மேலோட்டமாக கூறியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். இதனாலே நான் புதிய முயற்சிகளை தவிர்த்து வருகிறேன். தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கூறவும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. அதாவது ஃப்ளாட் லைனில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது உண்மையிலேயே வந்து உடல் தனக்குள்ளாக இருக்கும் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வேலை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வணிக மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் சர்ஜரி அறையில் உட்கார வச்சாங்கன்னா மயக்க மருந்து போட்டு ஒரு மாதிரி அமைதிப்படுத்தி உள்ளுக்குள்ளே ஆப்ரேஷன் வேலை நடக்கிற மாதிரி உள்ளே வந்து உடல் தன்னைத்தானே சீர் செய்ய, எப்பேற்பட்ட குறைபாடு நமக்கே தெரியாது, அது சீர் செய்வதற்கான வேலை நடக்குது. ஏன் நம்ம இவ்வளோ நாள் இந்த அளவுக்கு உடம்பு கெடுத்து வச்சுருக்கிறோமோ அதை சரி செய்வதற்கு முழு ஆற்றலும் அங்கே செலவாயிட்ருக்கும். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டல்லாக எல்லா விதத்துலையுமே வந்து கொஞ்சம் பலவீனமாக ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி ஃப்ளாட் லைனில் இருக்கும்போது நீண்ட நாள் ஃப்ளாட் லைனில் இருக்கிறவங்க நீண்ட நாள் எளிமையாக பிரம்மச்சரியத்தை கடந்து வந்துடுவாங்க. எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும்போதே கடந்து வர்ற கஷ்டம். ஆனால் ஃப்ளாட் லைனில் இருக்கும்போது எளிமையாக பிரம்மச்சரிய நாட்கள் கவுண்டிங் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஆனால் பெனிஃபிட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஏன்னா உள்ளுக்குள்ளே வேலை நடந்துகிட்ருக்கு. இயற்கை மெதுவாகத்தான் தன்னுடைய சொல்யூஷன். ஒரு விதை போட்டால் குறிப்பிட்ட காலத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அது மரமாகி பூ பூத்து காய்ச்சி பழம் கொடுத்து கணிக்கு வந்து டைம் எடுத்துக்கும் ஆச்சுங்களா. இந்த ஹைப்ரிட் பழங்கள் அந்த வேக வேகமாக வர்ற அந்த மெத்தடெல்லாம் இதில் கிடையாது. இதில் வந்து காலம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுறுப்புகள் முதல் கொண்டு எல்லாமே சீராவதற்கான டைம் எடுத்துக்கும். நம்ம எந்த அளவுக்கு வணிக மருந்துகள் போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து உடம்புக்கு எடுத்து வச்சுருக்கிறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ளாட்லைன் உடலின் போராட்டம் உள்ளே நடக்கிறதுனால வெளி உலகத்தில் வந்து நீங்கள் வந்து பொருளாதார மற்றும் வெளி உலக விஷயங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நீங்கள் போய் முட்டி மோதிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கு தகுந்த சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் எல்லாருக்கும் அப்படியெல்லாம் வராது சரிங்களா. உண்மையை புரிஞ்சுக்கோங்க, வெளி உலகம் நம்மளை வந்து சில இடங்களில் வந்து சில வாய்ப்புகள் குறைக்கப்படுது, சில அவமானங்கள் நிகழுது, சில விஷயங்கள் நம்மளை வந்து டைவர்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு அதை விட பெட்டரான வாய்ப்புகள் வேற எங்கேயும் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. இறைவன் ஒரு கதவில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து இன்னொரு கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறான். அவனை நம்புங்க சரிங்களா. வாழ்க்கையில் அது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் தான் போய் பெரும்பாலான சிக்கலில் மாட்டிக்கிறீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்காக தான் ஓடிட்டுருக்குறோம் சரிங்களா. தேவையே கிடையாது. ஒருத்தங்கிட்ட பல கோடிக்கு சொத்து சேர்த்து வச்சாமா, பல லட்சங்கள் வருமானம் வருதாமா, ஆனால் இன்னமும் காசு காசுன்ட்டு ஓடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய பைத்தியம் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சம்பாதிக்கணும்ட்டு ஓடுறவன் எல்லாமே உச்சகட்ட பைத்தியக்காரர்கள் ஆச்சுங்களா. அடுத்த சனம் தடி குட்டா உசுறு போயிடும். ஆனால் அடுத்த வீலுக்காக சம்பாதிக்கிறதுக்கு ஓடோடோடு ஓடிட்டு இருக்கு. இதுக்காக போகும்போது அவங்களுக்கு அவமானங்கள், ஏமாற்றங்கள், பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியாதது, இறைவனே அவர்களை வெறுப்பது, இதெல்லாம் நடக்கும். சாபம் வாங்கிய மனிதர்களாக மாறிடுவாங்க ஆச்சுங்களா. அந்த மாதிரி நீங்கள் ஆயிடக்கூடாது. வெளி உலக விஷயங்கள் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அது உங்களுக்கு பொருந்தாத இடமா இருக்கலாம், விலகி வந்துடுங்க. உங்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கலாம். அந்த வாய்ப்பு காசு தான், அப்படி காசை வச்சு கால்குலேட் பண்ணுறது இல்லை.
உங்களுடைய உண்மையான செல்ஃபின் முன்னேற்றத்துக்கு. உங்களை நான் கூட்டிகிட்டு போய் தண்ணிக்குள்ளே அமுத்தி வைக்கிறேன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? காசு வேணுமா? உலக அழகி வேணுமா கல்யாணம் பண்ணுறக்கு? சொல்லுங்கள். தண்ணிக்குள்ளே அமுத்தி வச்சா உங்களுக்கு என்ன வேணும்? மூச்சு தான் வேணும். ஆச்சுங்களா? அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் நமக்கு இறைவன் தான் வேணும், அவன் தான் வேணும். புரிஞ்சுதுங்களா? அந்த கால அந்த மாதிரியான அந்த அளவுக்கு உண்மையை புரிந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எதுவுமே பிரச்சனையே தெரியாது. அவனை விட்டுட்டு கண்டதெல்லாம் முக்கியம்னு நினைக்கும் போது எல்லாமே தப்பாக தெரியும். புரிஞ்சுதுங்களா? அவனை புடிங்க, அவன் எல்லாமே கொடுப்பான், அவன்கிட்ட இல்லாத ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஆனால் அவனை விட்டுட்டு அவன் கொடுக்குற பொருள் மேலே நீங்கள் மோகிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நடைப்பிணம் தான், நீங்கள் வாழ்கிறது வேஸ்ட் அப்படி ஆயிரும். சரிங்களா? அவமானங்கள் வரும். அதனால் இறைவனை நீங்கள் உங்களுக்குள்ளாக காத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இறைவனே உங்களுக்கு துணை இருப்பான் அப்படிங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு உங்களுக்கு பாடங்கள் வருது அப்படின்னா நீங்கள் வந்து தகுதி இல்லாத இடங்களிலிருந்து நீங்கள் மாறுதல் அறிக்கை அழிக்கிறது நல்லது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு உணர்த்த படுகிறது. உங்களுக்குள்ளே இருக்கும் சிவம் வெளியில் இருக்கும் சிவத்தை தூண்டிவிட்டு உங்களுக்கு சரியாக தவற நல்ல நல்ல பாதையில் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். தவறான பாதையில் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த இதம் குறைந்து நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகளை இருக்கும் இடத்தை சுற்றுப்புறங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து தானாக சேரும். வாழ்க வளமுடன். ஆனால் 9:00 மேலே விந்து சக்தியை காத்து வருகிறேன். 0 நாளா? எத்தனை நாள்? சரி எனக்கு காப்பி பேச மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. ஓகே, இத்தனை நாளைக்கு மேலே விந்து சக்தியை காத்து வருகிறேன். எனக்கு இதுவரை வாழ்க்கையில் நடக்காமல் போன நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா. பெனிஃபிட்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன். செலிபசி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் நல்ல உடல் ஆரோக்கியம், மனசு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எண்ணங்கள் அற்ற நிலை வந்துட்டுருக்கு. யார்கிட்ட பேசினாலும் நல்ல போல்டாக பேச முடியுது. பயம் பதட்டமாக என்னன்னே தெரியாமல் ஆயிடுச்சு. பாடி ஃபிட்னஸ்ஸாக ஆயிருக்கு. நன்றாக தூக்கம் வருகிறது. 40 நாளுக்கு மேலே செலிபசி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, 40 நாளுக்கு மேலே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் கூட தூக்கத்தில் விந்து வெளியேறலை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த 40 நாளும் நான் மொபைல் யூஸ் பண்ணலை. அப்படியே யூஸ் பண்ணாலும் வந்த கால் மட்டும் அட்டன் பண்ணி பேசிடுவேன். அனைத்து சகோதரர்களுக்கும் நான் சொல்வது முடிந்த அளவுக்கு குறைச்சியாக வைத்துக்கொள்ளுங்கள், அதாவது குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளுங்கள். தினமும் 2 வேளை நன்றாக குளியல் போடுங்கள். அர்ஜஸ் வராது, நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். வாழ்க வளமுடன். சகோதரர் 40 நாள் கடந்திருக்கிறாரு. அவருடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் தான் சொல்லியிருக்கிறாரு. அதாவதுங்க, நைட்ஃபால் வந்து ஆகாது ஆச்சுங்களா. வரும் ஆற்றல் செலவுக்கு நான் இன்னும் உணவை கண்ட்ரோலாக இருந்ததுன்னு வைங்களேன். இப்போ 2 டைம் வந்து சகோதரர் கோல்டு ஷவர்லாம் பண்ணுறாரு அப்படின்னா உணவு கரெக்ட் பண்ணிவிட்டு கோல்டு ஷவர் ப்ராப்பராக பண்ணிவிட்டு விந்துஜயம் பயிற்சி ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பூஸ்ட் ஆகிட்டே போயிட்டுருப்பீங்க. அது எல்லோருக்கும், ஒரு சிலர் உடலை எந்த அளவுக்கு பாதிப்பு பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இதெல்லாம் கொஞ்சம் மாறுதல் அடையும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர். ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு. வாழ்க வளமுடன். ஹாய் அண்ணா, ஐ ஹாவ் பின் ஃபாலோயிங் செலிபஸி ஃபார் 500+ டேஸ். என்னுடைய வயது 23 அண்டு இந்த ஸ்ட்ரீக்கு 5 அக்டோபர் வந்து நான் வந்து இழந்துட்டேன். 500 நாளுக்கு மேலே கடந்துட்டு நான் வந்து ஆற்றல் விரயம் பண்ணிட்டேன். இப்போ 45 நாள். எனக்கு ரெண்டு இயர்ஸில் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு தெரியலன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. 2 வருஷமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். காசும் வருது எனக்கு இந்த ஜாபில். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுத்தமாக இல்லை. ப்ளஸ் ஒர்க் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நானும் கோர்ஸு வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாலும் வீக்கெண்டு கூட படிப்பேன், ஆனாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ப்ளஸ் நான் செலிபஸி ரொம்ப நாள் இருக்க எனக்கு லஸ்ட் ஃபார் மணி, கேர்ள்ஸு, ஓல்ட்லி திங்ஸு, உலக ஆசைகள்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. டேலண்ட் அண்டு ஒரு பிடிச்ச வேலைன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ இயல்பாக என்ன வருதோ அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறது. இப்போ எனக்கு சும்மா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஃபேமிலி. ஸோ கமிட்மெண்ட்ஸில் ஃபுல்ஃபில் பண்ண நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சால் நல்லா இருக்கும். மை கரண்ட் மைண்ட் செட் இஸ் இந்த வேலையை செஞ்சு என்ன பண்ண போகிறோம் அண்ட் மணி வச்சு பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும்னு தோணும், அவ்வளோதான். ஃபோன், பைக், கார் எக்ஸெட்ரா வாங்கணும்னு ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னுடைய அப்சர்வேஷன், இந்த சொசைட்டி வந்து ப்ரொடியூசிங், இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மறியாடுகளை உருவாக்குது. பள்ளிக்கூடம் போய், காலேஜுக்கு போய், வேலைக்கு போய், கல்யாணம் பண்ணி ஃபைனலி இறந்து விடுவது. இந்த வேலை, இந்த ஹோல் ப்ராசஸில் வந்து மனிதன் வந்து நாட் ஏபிள் டு திங்கிங். அவங்க என்ன அப்படின்னா அவங்க திங்க் பண்ணுறதே கிடையாது. எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அதையவே பண்ணிவிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க.
ஆனால் எங்கே ஓடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு நல்ல விஷயம் என்ன என்றால், எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு என்னால் பிடிக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா இல்லை எப்படி கண்டுபிடிப்பது? எனக்கு யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, தட் நம்பிக்கை நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தரும்னு நான். ஆனால் நம்ம அதை தேடணும்ல. ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா. இந்த கொஸ்டினை வீடியோவில் படிங்க. நான் வந்து உங்களை மீட்டிங் அப்போ பார்த்தேன், நவம்பர் 13 பொள்ளாச்சியிலிருந்து நானும் 3 நண்பர்களும் வந்தோம். நீங்கள் கூட ஒரு நாள் உங்கள் கார்டனில் பேசலாம்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, நண்பர்களுக்கு இருக்குது. வாழ்க வளமுடன் சகோதரர் ரோஹித். அன்பான சகோதரரே, இந்த கேள்வி பலருக்கும் இருக்குதான். இந்த உலகம் வந்து மனிதன் வந்து ஒரு சிலரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மைண்ட் செட்டை வந்து உலகம் முழுக்கும் பரவி ஒரு சிலரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால, மனிதர்கள் தன்னை உணரும் பக்குவத்திலிருந்து விடுபட்டால் தான் அது செம்மறியாடுகளாகவே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால, பல சதிகள் நமக்கு மனிதனுக்கு மனிதனே எதிரியாகி மனிதனை செம்மறியாடுகளாக மாற்றி உண்மை மறைந்து கலிகாலத்தின் உச்ச கோர தாண்டவங்கள் வெளி உலகத்தில் நிகழ்ந்துட்டே இருக்கு. புரிஞ்சுங்களா? வெளி உலகத்தில் நீங்கள் என்னதான் பண்ணீங்கன்னாலும் நிறைவு கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அம்பானியும் ஓடுவான், அதானியும் ஓடுவான், எவன் நிற்க போகிறது கிடையாது. அவன் பின்னாடி எல்லாரும் ஓடுவாங்க. அவங்க பின்னாடி ஓட்டுவதற்காகவே தலைவர்களும் ஓட்டிட்டு போவாங்க. அவங்கவுங்க நல்லா இருக்கிறதுக்காக எல்லோரையும் பகடை காய்களாக பயன்படுத்தி கொண்டு இந்த உலகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதியற்ற உச்சகட்ட ஒரு நாள் எரிஞ்சு போயிடும். கலிகாலத்தின் உச்சத்தில் எல்லாமே அழிந்து மண்ணோடு மண்ணாக மாறும். ஆச்சுங்களா? கோடியில் ஒருவர் உண்டு பொழைச்சி வெளியில் வருவாங்க. உங்களை மாதிரி இந்த வீடியோ இந்த நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மாதிரி ஒரு சிலர் தப்பிச்சு வெளியில் வரலாம், வாய்ப்பு இருக்குது. உங்களை மாதிரி தெளிவாக இருந்து உஷாராக இருக்கிறவங்கலாம். அப்போ இந்த உலகத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கும் இந்த காலத்தில் வாழும் பெண்களுக்கு வந்து இந்த உண்மையை ஆண்களை இறைவனின் பிரதிநிதியாக இருக்கும் ஆண்களை மதிப்பது என்பது தவறான விஷயமாக பதிய வைத்து வளர்க்கப்படுகிறார்கள். புரிஞ்சுதுங்களா? ஒரு காலத்தில் கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படிங்கிற கல்லானாலும் கணவன் புல்லான அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்து அத்தான் அத்தன்னா இறைவன் அத்தான்னா கணவன் ஆச்சுங்களா? அந்த மாதிரி அந்த அந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை ரொம்ப கொலாப்ஸ் பண்ணியாச்சு. அதுவும் போயிடுச்சு. ஒரு விதத்தில் வந்து அது வாழவே முடியாது. சில வருடங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இருந்தாலே பெரிய விஷயமாட்ட இந்த காலத்தில் மாறிட்டு இருக்கு. ஆச்சுங்களா? இதெல்லாம் ரொம்ப மோசம், இன்னும் மோசமாயிட்டே போகும். நீ அடுத்த தலைமுறையில் எப்படி வாழ போகிறாங்கன்னு நினச்சா பயமாக இருக்குது. வாழ்க்கையில் எதிர்காலமே இல்லைங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உண்மை என்ன? இப்போ இந்த சமயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர்டு ஆக வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள்லாம் 500-600 நாள் கடந்த சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் உண்மையெல்லாம் தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போது ஒருத்தருக்கு ஒரு வேலை இயல்பாக வரும் அப்படிங்கிறது வந்து அது நீங்கள் எளிமையாக விரைவில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்குவீங்க. அது பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு வராத வேலையே இருக்காது. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறனால உங்களுக்கு எது ஆர்வம் இருக்கோ நீங்கள் அதில் இயல்பாக இறங்கி அதை செய்ய ஆரம்பித்தாலும் உலக கடமைகள் இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றிக்கிங்க. இப்போது பெற்றவங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆச்சுங்களா? பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பையன் நல்லா இருந்தால் போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்லிகிட்டே ஒருத்தருமே உருப்படியே வாழ்கிறதில்லை. சரிங்களா? பெற்றவங்களுக்கு பார்த்துக்கிற அவங்க கடைசி காலத்தில் அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் வேணுமோ 5 லட்சம் வேணுமோ அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறதுக்குன்ட்டு அதை சம்பாரித்து கையில் கொடுத்துட்டு வெளியில் வர்ற அறிவே இல்லை. அதே மாதிரியே தான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க மனைவிக்கு இப்போ குழந்தைகளுக்கு வீடு இருக்குது, ஒரு ரெகுலர் வருமானம் இருக்குது, இதெல்லாம் ஓர்ஸ் பண்ணிட்டோம் சரி இவனு இறைவனை நோக்கி போகலாங்கிற அறிவே கிடையாது. இன்னும் 1 வருஷம் இன்னும் 2 வருஷம் அப்படின்ட்டு சுய இன்ப பித்தலாட்டத்தில் மூழ்கி தன்னையே அழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒன்று இந்த மாதிரி வந்து உலக வாழ்க்கைக்குள்ளே இருந்தால் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது ஒரு தெளிவும் வரப்போறன்னு இல்லை. ஆனால் அதில் இருந்துகிட்டே விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வெளியில் வரலாம். அது உங்களால் முடியும். அந்த தெளிவு உங்களுக்கு இருக்குது. ஆச்சுங்களா? வெளி உலக மாயைன்னு தெரியும். ஆனால் அந்த மாயைக்குள்ளே போய் சிக்க வச்சிரும் இந்த வெளி உலகம். ஆச்சுங்களா? இந்த மாயைக்குள்ளே சிக்க வச்சிரும், அது வேறு வழி இல்லை அப்படிங்கிற அளவில். ஆகவே நீங்கள் உஷாராக இருங்க. பிரம்மச்சரியத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களை ஒருத்தர் ஒன்றும் அசிச்சர முடியாது. ஸ்ட்ராங்காக இருங்க. விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்ருங்க. வாய்ப்புகள் இயல்பாக இறைவன் உங்களுக்கு உருவாக்குவார். புரிஞ்சுதுங்களா? இந்த எண்ணங்களை இறைவன் கொடுக்குறான்னாலே அதுக்கான வாய்ப்புகளையும் இறைவன் கொடுப்பார். புரிஞ்சுங்களா? நம்மளாம் ஒரே பாதையில் போயிட்டு இருக்கிறோம். சரிங்களா? நேரில் மீட் பண்ணலான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? நேரில் தாராளமாக மீட் பண்ணலாம். நீ த
தை மாதம் பொங்கல் டைம்லலாம் வந்து கோவில் பணிகள்லாம் துவங்கிடும். எனக்கு இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்க, நம்ம கண்டிப்பாக நேரில் மீட் பண்ணுவோம். பல சகோதரர்கள் அனைவரும் ஊர் கூடி தான் ஒரு தேரை இழுத்தா தான் நல்லது. அதே மாதிரி நம்முடைய நமக்காகவே உருவாகும் உயிர் சிவம் கோவிலை நம் அனைவரும் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ள ஒரு வாய்ப்பை எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவோம். என்னை தொடர்பு கொள்ளுங்க. இமெயிலில் வாழ்க வளமுடன். அண்ணா, தற்போது எனக்கு 17 வயது ஆகிறது. சுய இன்பம் செய்துள்ளேன். கடந்த 60 நாட்களாக காம எண்ணங்கள் சுற்றமாக தோன்றவில்லை. உடல் உறுப்பு இயல்பை விட சுருங்கிவிட்டது. ஆனால் எனக்கு பிளாட் லைனில் இருப்பது போல் இல்லை. காம எண்ணங்கள் தோன்றாமலும் மன அழுத்தமாகவும் இருக்கிறது. முகத்தில் கலை இல்லை. நம்பிக்கையும் செலிபஸி ஃபாலோ பண்ணுகிறேன் அண்ணா. இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள் அண்ணா. சரியாகும். 17 வயசு ஆயிருக்கு, 60 நாட்களாக காம எண்ணங்கள் இல்லை, ஆனால் சுய இன்பம் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. வாழ்க வளமுடன். அது செஞ்சீங்கன்னா இறைவன் உங்களை விட்டு போயிடுவான் சரிங்களா. இறைவன் உங்களை விட்டு போயிடுவான். நம்மளே பார்க்கறக்கு பிடிக்காது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா. சிலர் வந்து ஒன்று சொல்லுவாங்க, கம்பேரிட்டிவ் மைண்ட் செட் அப்படிம்பாங்க. நான் ஏன் வந்து அஜித் மாதிரி இல்லை ஆச்சுங்களா. ஆனால் நீங்கள் ஏன் நான் நீங்கள் வந்து இப்போ அரவிந்த் சாமி மாதிரி இல்லை, பிரம்மச்சரியத்தில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படியெல்லாம். இது ஏன்னா சிக்கு மைண்டு ஆச்சுங்களா. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும் ஆச்சுங்களா. அதே மாதிரியே ஒரு அப்துல் கலாம் இருக்கிறாருன்னா, அவர் வாழ்க்கை மூரா பிரம்மச்சரியத்தில் இருந்தாருன்னா அவர் என்ன தேவாதி தேவர் அளவுக்கு அழகு பொலிவாக மாறிட்டாரேங்களா. அது வந்து வேற, அவங்கவுங்க பர்சனல் ஆச்சுங்களா. அது இறைவனின் வெளிப்பாடு எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். உங்களுடைய பெஸ்ட்டு வருஷனாக நீங்கள் மாற முடியும் புரிஞ்சுங்களா. ஆனால் உங்களுடைய பெஸ்ட்டு வருஷனை நீங்கள் இழந்துட்டு வருவீங்க எப்போனா பிரம்மச்சரியத்துலேருந்து தவறும்போது. சுய இன்பம் பண்ணி அடுத்த நொடியில் இன்பம் தெரிகிற அந்த இன்பம் அடுத்த நாளில் உங்களுக்கு டயர்ட்னஸையும் பலவீனத்தையும் வீக்கையும் இந்த இறை ஆற்றலின் ஃப்ளோ குறைவதும் நான் சொல்லியில்லை, நீங்களே தெரியும், உங்களுக்கே தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிறது சிவம் தான் உங்களுக்கே உணர்த்தும் சரிங்களா. வாழ்க வளமுடன். இது சரியாகணும்னா பிரம்மச்சரியத்தில் நிலச்சுவாங்க. 17 வயசுனா ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் வணிக மருந்துகளெல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும் ஆக்சுவலாக. அதை பற்றி நமக்கு தெரியாது. வணிக மருந்துகளை எடுத்துக்காமல் பியூராக இருந்தீங்கன்னா, பியூர் பிளட்டாக இருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு மாற்றம் தெரியும். 4 பிரம்மச்சரியம் கடந்தீங்கனாலே 40 வயசாக இருந்தாலுமே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது அந்த ஸ்ட்ராங்னஸ் தெரியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அண்ணா, நான் அரசு கலைக்கல்லூரியில் கடைசி கேள்விங்க முடிச்சிடுறேன். அரசு கலைக்கல்லூரியில் 3rd வருடம் பயின்று வருகிறேன். நான் கல்லூரி முடித்துவிட்டு என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. அதை நினைத்து எனக்கு பயமாக உள்ளது. இந்த பயத்தை போக்குவதற்கு என்னப்போ ஒரு வழி கூறுங்களேனா. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நான் வந்து 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு இப்போ உட்காந்து கவலைப்பட்டால் என்ன என்ன நிலையோ அது மாதிரி தான். நீங்கள் அடுத்த மாதம் என்ன நடக்க போதும் இப்போ உட்காந்து கவலைப்படாதீர்கள். இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதில் முழு கவனத்தோடு பிரம்மச்சரியத்தில் நிலைத்து வலிமையோடு வாங்க. உங்களுக்கான வாய்ப்பையும் ஆச்சுங்களா, கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கும் உணவு கொடுக்குற அந்த இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ என்ன எது தரணும் அப்படின்ட்டு. அதனால் அவனை நம்புங்க. பிரம்மச்சரியத்தில் நிலைச்சாதான் அவனே உங்களுக்கு உங்கள் அருள் புரியும். அருள், இறைவனின் அருள் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா நம்ம ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது. அதை மட்டும் மறக்காதீங்க. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இந்த நாள் இன்றைய தினம் முடிந்த அளவு உங்களை சரியான வகையில் நல்ல பாதையில் கொண்டுட்டு வந்தீங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் சூப்பராக இருந்தீங்கன்னு வைங்க, நாளைக்கு சூப்பராக தான் இருப்பீங்க சரியா. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. நடக்க போவது எதுவோ அதுவும் நல்லாவே நடக்கும். இறைவன் துணை இருப்பார். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. 48 நாள் இந்த பயணம் இன்றோடு நிறைவடைகிறது ஆச்சுங்களா. போதுமல்ல கேள்வி பதில். ஏனுங்க, எவ்வளோ நாள் நம்ம கேள்வி பதில் பாட்டே இருக்கிறோம். இன்னும் மறுக்க என்ன கேள்வி பதில் பார்க்க வேண்டியது இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரர்களே, இனி வந்து நீங்கள் எனக்கு கேள்வி பதில் அப்படிங்கிறத போடுறதுக்கு முன்னாடி நம்முடைய பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், நிறைய பேசி வச்சுருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அதெல்லாமே டைல்யூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புதுசு புதுசாக போட்டே வந்துட்டு இருந்தா ஆச்சுங்களா. அதனால் பழைய வீடியோஸ் பாருங்கள். இனி நம்முடைய உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா உனி வந்து வெறும் போதனைகள்லேயே இல்லாமல் உனி காரியத்தில் இயங்கலாம். நம்ம பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்களுக்காகவே ஒரு எந்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது. தவமாற்றுவதற்கு எல்லாமே நம்ம சேர்ந்து செய்வோம். முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனி என்னுடைய கவனம் முழுக்க நம்முடைய அந்த நமக்கான ஒரு இடத்தை வந்து கட்டமைச்சு அதில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி தொடர்ந்து வீடியோ போட முடியுமா எனக்கு தெரியல. ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் கட்டாயமாக உங்கள் கூட இருக்கிறதுக்கு தான் நான் விரும்புவேன் அப்படிங்கிறதுனால நான் தொடர்ந்து போடுவேன். ஆனால் வந்து இந்த வேலைகள் அதிகமாக இருக்குது. என்னை நேரடியாக நம்முடைய ஒரு திருப்பணியில் வந்து ஒரு 3-4 நாள் நம்ம கூட தங்கி சில பணிகளை எல்லாம் செஞ்சு ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்கிற சகோதரர்கள்லாம் வந்து கொஞ்ச நாள் மண்ணு தூக்கலாமே இல்லைங்களா.
கல்லெல்லாம் தூக்கி அடிக்க தரலாமே கோவில் பணிக்காக, சரிங்களா? ஜிம்முக்கு போகிறத விட பயங்கரமான இறை பணியில் பயங்கர ஆற்றல் இருக்கும். ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். வாய்ப்பு வசதி இருப்பவர்கள் வந்து எனக்கு பணம் தர வேண்டாம், பணமெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை ஆச்சுங்களா, எவ்வளவோ பணத்தை பார்த்தாச்சு. ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு கோவிலை உருவாக்குவதற்கான புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரணும்னா அங்கே வேலை செய்கிற ஒரு சகோதரர்களை நீங்களே அனுப்புங்க, அல்லது அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ சம்பளம் கொடுத்துட்ருக்குறப்பா அப்படின்னா அவங்களுக்கான சம்பளத்தை கொடுத்தா சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம கோவிலை உருவாக்கிடுவோம், சரிங்களா? அப்புறம் எல்லாம் அடுத்த வருடம் நம்ம மீட்டிங் போடும்போது நம்முடைய போன வருடம் நம்ம தீபாவளி மீட்டிங் வந்து ஊதியூரில் கொங்கண சித்தர் தவக்குகையில் நடந்த மாதிரி அடுத்த மீட்டிங் வந்து நம்ம உயிர் சிவம் கோவிலில் நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அது இறைவன் எப்படி நடத்துகிறாருன்னு பார்ப்போம். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களை. வாழ்க வளமுடன். எதுவாக இருந்தாலும் என்னை celibacyin@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் இமெயில் செக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். புதிதாக உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் பலரிடமும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.